வணக்கம் நண்பர்களே, கால்நடைகள் இணைப்பகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம இப்போ இந்த வீடியோல பார்க்க இருக்கிறது நன்னீர் மீன் வளர்ப்பில் நீர் மற்றும் மண் மேலாண்மை. இந்த மீன் வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா மீன் இருப்பு செய்யப்பட்டுள்ள குளத்தின் நீர் மற்றும் அதனோட மண்ணின் தன்மை வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. நீர் மற்றும் மண் ஆகியவற்றில் ஏற்படும் இயற்கை வேதியியல் மாற்றங்கள் வந்து பல வகையில் மீன் வளர்ச்சியினை வந்து பாதிப்பதாக அமைகிறது. மீன்களின் வளர்ச்சிக்கும் பிழைப்பு திறனுக்கும் குளத்தின் நீர் மற்றும் மண்ணின் தரத்தை பராமரிப்பது வந்து ஒரு அவசியமான ஒன்று. எனவே மீன் வளர்ப்பு குளத்தில் நீர் மற்றும் மண்ணின் தரத்தை வந்து அறிவது மிக முக்கியமான ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா குளத்து நீரின் தரம். ஃபஸ்ட்டு வெப்பநிலை. மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா குளிர் ரத்த பிராணி ஆகும். வெப்ப இரத்த பிராணிகளைப் போல அல்லாமல் இவைகள் வந்து சூழ்நிலைக்கேற்ப தன் உடலில் வெப்பநிலையை மாற்றிக்கொள்ள முடியும். மீன்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 28 செல்சியஸ் முதல் 30 செல்சியஸ் வரை உள்ள வெப்பநிலையில் இருப்பதற்கு ஏற்றதாக உள்ளது. வெப்பநிலை ஏற்படும் மாற்றங்கள் மேற்கொள்ள கீழ்காணும் யுத்திகளை நாம் கையாளலாம். தண்ணீரின் தரத்தை நம்ம பராமரித்தல். ரெண்டாவது, தண்ணீரின் ஆழத்தை கூட்டுவதற்கு நீரின் கொள்ளளவை அதிகப்படுத்துதல். அடுத்து காற்று புகுதிகளை பயன்படுத்துதல். அடுத்தது பார்த்தீங்கன்னா தண்ணீரின் கார அமிலத்தன்மை, பிஹெச். அதாவது கார அமிலத்தன்மை என்பது தண்ணீரில் உள்ள ஹைட்ரஜன் அயான்களின் அளவை குறிப்பதனால் குளத்து நீரில் அமிலத்தன்மையோ அல்லது காரத்தன்மையோ தெரிந்து கொள்ள பயன்படுகிறது. மீன்களின் வளர்ச்சிக்கும் உற்பத்திக்கும் ஏற்ற கார அமில அளவு பார்த்திங்கன்னா 6 முதல் 8.5 வரை ஏற்படுத்தப்பட வேண்டும். மேலும் குறைந்த கார அமிலத்தன்மையில் கரியமில வாயு மேலோங்கிய கார்பனாக இருப்பதனால் கார்பனேட்டுகள் மற்றும் பைகார்பனேட்டுகளின் அளவு கூடும். ஒளி சேர்க்கையின் போது அதிக அளவு கரியமில வாயு பயன்படுத்தப்படுவதனால் மதிய வேளையில் கார அமிலத்தன்மை குறைகிறது. எனவே கார அமிலத்தன்மையை இதற்கேற்றவாறு கட்டுப்படுத்தப்பட வேண்டும். கார அமிலத்தன்மையில் ஏற்படும் திடீர் மாற்றம் மீன்களுக்கு அழுத்தத்தை உண்டாக்கும். நாளொன்றுக்கு 0.4 என்ற விகிதத்தில் கார அமிலத்தன்மை மாறலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உயிர்வளி, அதாவது ஆக்சிஜன். வளர்ச்சியை அதிகம் பாதிக்கும் காரணிகளுள் மிக முக்கியமானது இந்த பிராணவாயு அல்லது உயிர்வளி ஆகும். அநேக ஊட்டப்பொருள்களின் அளவு மற்றும் கரைத்திறனை இந்த உயிர்வளி வந்து நேரடியாக பாதிக்கிறது. குறைந்த பிராணவாயு மீன்களுக்கு நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே உயிர்வளி அளவு எப்போதும் 3.5 BPM என்ற அளவுக்கு மேல் இருப்பதை உறுதி செய்து கொள்வது அவசியம். பிராணவாயு பார்த்தீங்கன்னா உற்பத்திக்கு சேர்க்கை அதிக பங்களிக்கிறது. அதிக ஜீவன்கள் பிராணவாயுவை சுவாசித்ததற்கு பயன்படுத்துகின்றன. பிராணவாயு மதிய நேரங்களில் அதிகரித்தும் இரவு நேரங்களில் குறைந்தும் இரட்டை நிலையில் காணப்படுகிறது. நுண்ணுயிர் மிதவை தாவரங்கள் குறைந்து காணப்படுவது, உண்ணப்படாத உணவு மற்றும் பிற கழிவுகள் அடிமண்ணில் அதிகரிப்பது போன்றவை மறைமுகமாக உயிர்வளி தேவையை கூட்டுகிறது. இதனால் குளத்து நீரின் அடிப்பகுதியில் பிராணவாயு தேவை அதிகரித்து ஊடுருவும் ஒளியின் அளவும் ஒளி குறைந்து கீழ்மட்ட நிலையில் கரைந்துள்ள உயிர்வளியின் அளவு குறைக்கப்படுவதற்கு ஏதுவாகிறது. பாசி மற்றும் நுண்ணுயிர் மிதவைகள் அதிக அளவில் மடியும் போது உயிர்வளி உற்பத்தி குறைகிறது. உயிர்வளி குறைவு ஏற்படும் போது பொதுவாக மீன்கள் தண்ணீரின் மேல் மட்டத்தில் வருவதை நீங்கள் கவனிக்கலாம். இக்குறையினை நீக்கிட இறந்த நுண்ணுயிர் மிதவைகளை நீருடன் அகற்றி புதிய நீரினை சேர்த்தல் வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீர்க்கலங்கள். இந்த நீர்நிலையில் ஒளி ஊடுருவலை தடுக்கும் பொருட்களில் அளவே நீர்க்கலங்களை குறிக்கிறது. வளர்ப்பு குளங்களில் நுண்ணுயிர்கள் காரணமாகவோ மிதக்கும் மண் துகள்களின் காரணமாகவோ நீர்க்கலங்கள் ஏற்படலாம். நீர்க்கலங்கள் ஊடுருவும் ஒளியை குறைப்பதன் மூலம் ஒளி சேர்க்கையின் அளவை தடுக்கிறது. கலங்கள் அதிகமாகும் போது உயிர்வளி அளவிலும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. நுண்ணுயிர்கள் மிதமான அளவில் இருப்பது விரும்பத்தக்கது என்றாலும் களிமண் துகள்கள் காணப்படுவது நல்லதல்ல. ஏனென்றால் இந்த மீன்களின் செவுளை அடைத்து சுவாசத்திற்கு பங்கம் விளைவிக்கிறது.
மண்ணரிப்பு ஏற்படுவதனால் அதிக களிமண் துகள்கள் நீரில் காணப்படுகின்றது. பிரதான காரணமாகிறது. ஆழமும் ஜிப்சமும் இந்த களிமண் துகள்களை நீக்குவதற்கு சிறந்த இடுபொருள்களாகும். ஆழமும் ஜிப்சமும் இடும்போது அது அமிலத்தன்மையை ஏற்படுத்துமாதலால் சுண்ணாம்பு போட்டு சேர்த்து பயன்படுத்துவது நன்மை பயக்கும். மீன் வளர்ப்பு குளங்களில் 25 முதல் 40 சென்டிமீட்டர் செச்சுத்தட்டு என்ற அளவில் நீர்க்கலங்கள் இருப்பது நல்லது. அதிக செச்சுத்தட்டு அளவுகள் குறைவான உற்பத்திக்கு வழிவகுக்கும். ஆகவே குளத்தில் உரமிடுதல் வேண்டும். அதே நேரம் மிக குறைவான செச்சுத்தட்டு அளவுகள் அதிக உயிர் பொருட்களை கொண்டிருக்கின்ற உயிர்வளி குறைவுக்கு வழிவகுக்கும். ஆகவே குளத்து நீர் மாற்றம் செய்ய வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீரின் நிறம். குளத்து நீரின் நிறம், அதில் அடங்கியுள்ள நுண்ணுயிர்கள், கரைந்த தாதுகள், களிமண் துகள்கள், அங்க பொருட்கள் மற்றும் நிறமிகள் போன்றவற்றின் மீது சூரிய ஒளி ஏற்படுத்துவதால் காணப்படுகிறது. ஆய்வக கருவிகள் இல்லாத பட்சத்தில் நீரின் நிறத்தை வைத்து அதன் தரத்தன்மையை மதிப்பீடு செய்யலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இளம் பழுப்பு நிறம் மற்றும் மஞ்சள் பழுப்பு நிறம், இளம் பச்சை, அடர் பச்சை மற்றும் இருண்ட பச்சை, அடர் பழுப்பு, இளம் மஞ்சள், புகைத்தன்மையுடைய வெள்ளை கலங்கிய நீர் மற்றும் தெளிவான நீர் ஆகிய பல நிறங்களில் வந்து நீர் வந்து காணப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா இளம் பழுப்பு மற்றும் மஞ்சள் பழுப்பு நிறமுள்ள நீர் வந்து மீன்கள் வளர்ப்புக்கு ஒரு நல்ல இடமாகும். அதே நேரம் இளம் பச்சை நிறமுள்ள நீரை எளிதாக பராமரித்து நாம் அதில் மீன் வளர்க்கலாம். மேலே குறிப்பிட்டுள்ள மற்ற நிறமுள்ள குளத்து நீர் மீன் வளர்ப்புக்கு சிறந்ததாக அமையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா குளத்து மண்ணின் தரம். மண்ணின் கார அமிலத்தன்மை, பிஹெச். மண்ணில் உள்ள கார அமில அளவு பார்த்தீங்கன்னா 6.5 இருத்தல் வேண்டும். அந்த அளவு குறையும் போது மண்ணின் தேவைக்கேற்ப நாம் சுண்ணாம்பை அதில் இட வேண்டும். மண்ணின் கார அமில அளவு பார்த்தீங்கன்னா 6-7 இருந்தால் 0.3-0.5 டன் ஆறு ஹெக்டர் என்ற அளவில் வந்து நம்ம சுண்ணாம்பு அதில் கலக்கணும். குளத்தின் அடிமண். குளத்தின் அடிமட்டத்தில் பயன்படாத உணவுகள், உயிர்களின் கழிவுகள் ஆகியவை படிந்து காணப்படும். குளத்தின் அடியில் தரமான மண் இருந்தால் அது தாது பொருட்களின் இயக்கத்தால் சத்து பொருட்கள் தொடர்ந்து மண்ணிலிருந்து வெளிப்படும். இந்த செயலுக்கு உயிர்வளி தேவைப்படுகிறது. குளத்தின் அங்க பொருட்கள் அளவு அதிகரித்தால் மண்ணில் உயிர்வளி அளவு குறைந்து ஹைட்ரஜன் சல்ஃபைட் மற்றும் அமோனியா மீத்தேன் ஆகிய வாயுகள் உருவாகின்றன. களிமண் கலந்த மணலின் அடிமட்டமாக கொண்ட குளத்தில் மீன் வளர்ப்பு வந்து ஒரே சீராக இருக்கும். ஒரு நல்ல மீன் வளர்ப்பிற்கு குளத்தின் மண் சத்து பொருட்கள் நிறைந்ததாகவும் தாது பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியதாகவும் உணவு சங்கிலியை தொடர்ந்து நிகழ்விப்பதாகவும் இருக்க வேண்டும். இந்த மீன் வளர்ச்சிக்கு குளத்தின் மண் மற்றும் நீரின் முக்கியத்துவத்தினை உணர்ந்து அதுக்கு உரமிடுதல், செயற்கை உணவிடுதல், நீர் மாற்றம் ஆகியவை மேலாண்மை நடவடிக்கைகளில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். எனவே மீன் வளர்ப்பு குளங்களில் நீர் மற்றும் மண் வளத்தினை நன்கு ஆராய்ந்து அவைகளை சீரான மீன் வளர்ச்சிக்கு உகந்ததாக மாற்றினால் மீன் உற்பத்தினை அதிகப்படுத்தலாம். இந்த வீடியோ பற்றிய மேலும் தகவலுக்கும் மற்றும் உங்கள் சந்தேகங்களுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற எங்கள் நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, மேலும் தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்க. எங்களின் அனைத்து வீடியோக்களின் அப்டேட் உங்களுக்கு கிடைக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை பார்க்க வேணும்னா ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.